ஹாய் அண்ட் அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஏர் ட்ரைக்லேயே தான் பண்ண போகிறோம். என்ன எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். சால்ட் வந்துட்டு நான் இந்த கப்பு தான் நான் மெஷர்மெண்ட் கப்பாக யூஸ் பண்ண போகிறேன். சால்ட் வந்துட்டு நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே சால்ட்டு நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வாட்டரும் எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சால்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஒரு பவுலில் நீங்கள் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதே அளவுக்கே தண்ணியை ஊற்றிக்க போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிறோம். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நல்லா அந்த சால்ட்டு கரைகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு ஃபுல்லாக எல்லா சால்ட்டுமே மிக்ஸ் ஆகாது, பாதி சால்ட் அப்படியே தான் நிற்கும். நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அந்த சால்ட்டு வந்து கரைஞ்சிடும். நம்ம எதுக்காக சால்ட்டு யூஸ் பண்ணுறோம், சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னாக்க, நம்ம பண்ண போகிற அந்த கிளே வந்துட்டு ஃபங்கஸ் பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா நான் அதே மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். முன்னாடி சால்ட் வாட்டர் வந்துட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே மெஷர்மெண்ட் கப் தான் இது. நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நாம் இப்போது கோக்னட் ஆயில், தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் 2 ஸ்பூன் கோக்னட் ஆயில் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன். இதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கையில் எதுலேயுமே ஒட்டாது. நல்லாவே நீங்கள் வெறும் கையிலே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் கோகோனட் ஆயில் உங்கள் கைகள்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் சால்ட் வாட்டர் வந்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்து நாம் மாவு பிசைகிறோம், சப்பாத்திக்கு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் பிசைய ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்க வாட்டர் இதில் சேர்த்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்படி நம்ம நல்லா பிசையும் பொழுது நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் அந்த கிளே வந்து கிடச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த சால்ட் வாட்டர் பத்தலைன்னா நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த உப்பை வந்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே வாட்டரை யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணிக்கலாம். பாருங்கள் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளே கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிடும். நல்லா நீங்கள் பிசைஞ்சு கொடுத்து கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு கொடுத்து இதே மாதிரியே நல்லா இது பண்ணிங்கனாக்கா நல்ல ஒரு கிளே வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிடும். நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம சால்ட் வாட்டர் சேர்த்துருக்கோம். ஃபங்கஸ் எதுவும் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி இதே மாதிரியே நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கைகளில் சுத்தமாக எனக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள். அழுத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மேலே லைட்டாக கோகோனட் ஆயில் வந்துட்டு நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம். லைட்டாக மேலே கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு ஜிப்லாக் கவர் அல்லது ஏதாவது ஒரு நார்மல் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் எடுத்து இதே மாதிரியே நல்லா காற்று புகாத மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2-3 ஹவர்ஸ் வச்சுருந்தா போதும், ரொம்ப நேரம் வச்சுருக்க தேவையில்லை.
டூ த்ரீ ஹவர்ஸ் வச்சுருந்துட்டு நீங்கள் உடனே எடுத்துமே யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்கும்போது அந்த டைமிங்கில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன், உங்களுக்கு ஒரு 3 to 4 hours கழித்து எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள். நல்ல கெட்டி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நான் க்ளே எடுத்து ஃபேஸ் பவுடர் இருக்கு இல்லையா, நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த பவுடர் வச்சு யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். என்கிட்ட க்ளே மோல்டுலாம் கிடையாது, நான் என்கிட்ட இருக்க குட்டி குட்டி திங்ஸை வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு, நான் கூட எப்படியோ வருமோன்னு சொல்லிட்டு யோசித்தேன், ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும் க்ளேனாக, கண்டிப்பாக வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. பெருசாக ஒன்றும் செலவாக போகிறது கிடையாது, நார்மலாக ஒரு மைதா சால்ட் வச்சு தான் நாம் இதை பண்ண போகிறோம். வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோம்மேடு க்ளே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.